நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே, உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்து விட்டதால் எங்க கணவன்ட்டு சொல்லிடுறானு மகனையே பெற்ற மகனையே குளத்து தண்ணீரில் முழுக செய்து கொடூரமாக கொலை செய்த தாயையும் அவருடைய கள்ளக்காதலையும் தற்போது போலீசார் அதிரடியாக கைதும் செய்திருக்காங்க. இந்த விபரீதமான சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தாய்க்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த தாயையும் அவருடைய கள்ளக்காதலையும் நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லறை அடிச்சு சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இப்ப இந்த சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் நெடுவரம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் காமராஜ் துர்கா தம்பதிகள். இவங்களுக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. மூத்த மகன் தான் சூர்யா. இவனுக்கு வயது வந்து 14வது. இவன் தான் 9வகுப்பு படிச்சுட்டு வரான். இந்த சூர்யா தான் வந்து தான் தாய் வந்து காதலனுடன் இருப்பதை வந்து நேரில் பார்த்ததாக கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த சிறுவனான சூர்யா வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நெருவரம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய அவர் தாத்தா வசிக்கக்கூடிய நத்தம் கிராமத்துக்கு சென்றிருக்கான். அங்க போன கொஞ்ச நேரத்திலே வந்து திடீரென அங்கேருந்து மாயமாயிருக்கான். அதுக்கப்புறம் அவனை தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில் குளத்துல கடந்த 9வது சிறுவனான சூர்யா சடலமாக கிடப்பதாக அந்த பகுதி மக்கள் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக வந்து சோழவரம் போலீசாரும் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு விசாரணையும் ஈடுபட்டாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சிறுவனுடைய தாத்தாவான கோவிந்தசாமி அவர் சோழவரம் காவல் நிலையத்துல வந்து நெடுவரம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் தான் என்னுடைய பேரனை வந்து அழைச்சிட்டு போனான், அவன் மட்டும் அழைச்சிட்டு போல அவன் கூட இன்னொரு நண்பனும் வந்தான், அவங்க ரெண்டு பேரும் தான் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரும் கொடுத்திருக்காரு. அது சம்பந்தமான சிசிடிவியும் காட்சிகளையும் நீங்க ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே காவல்துறையும் வந்து சிசிடிவி காட்சிகளை கண்காணிக்கும் போது ஆய்வு செய்யும் போதுதான் அதுல வந்து அந்த மோட்டார் சைக்கிள்ல வந்து கோபாலகிருஷ்ணனும் அவருடைய நண்பரும் வந்து சூர்யாவை அழைத்து சென்றது வந்து பதிவாயிருந்துச்சு. உடனே கோபாலகிருஷ்ணனையும் அவருடைய நண்பரையும் அழைச்சிட்டு வந்து விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாச்சு. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் நெடுவரம்பாக்கத்தை கிராமத்தை சேர்ந்தவர் தான் துர்கா. இவருடைய கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அதே கிராமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி இவர்கள் இருவரும் வந்து தனிமையில் சந்தித்து இருந்திருக்காங்க. இந்த 14வயது சிறுவன் வந்து 9வகுப்பு படிக்கக்கூடிய அவருடைய மூத்த மகனான சூர்யா இவங்க ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும்போது பார்த்துட்டாங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த இருவர்களும் சேர்ந்து எப்படியாவது தன்னுடைய மூத்த மகன் வந்து கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி துர்காவும் அவருடைய கள்ளக்காதலான கோபாலும் சேர்ந்து திட்டமும் போட்டிருக்காங்க. இதனால துர்கா வந்து சம்பவத்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ தன்னுடைய மகன் வந்து அவருடைய தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான், பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கான். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான், தன்னை கள்ளக்காதன்ட்ட சொல்லி அந்த சிறுவனை விளையாட கூப்பிட்ற மாதிரி வேற ஒரு பையனை அனுப்பி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிறுவனை வந்து வேற ஒரு பையன் அவன் கூட இன்னொரு பையனையும் கூட்டிட்டு போய் நீ அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சூர்யாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பி வச்சிருக்கான். கோபால் அனுப்பி வச்சோன்னா அந்த பையன் அதே மாதிரி போய் சூர்யாவை வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். சரி விளையாட தானே போறான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அவனை சூர்யாவை அந்த பையனை நம்பி வந்திருக்கான். வந்த இடத்துல இந்த மாதிரி குளத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் சூர்யாவை வந்து அட்டி அட்டி அடிச்சு உதச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்து தண்ணீர்ல மூழ்க செஞ்சு அவனை கொலை செஞ்சு அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டான். தற்போது இந்த போலீசாருடைய விசாரணையில தான் வந்து தாயே திட்டம் போட்டு கொடுத்து கள்ளக்காதலன் மூலமாக தன்னுடைய பெற்ற மகனையே வந்து கொலை செஞ்சிருக்க சம்பவம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தற்போது தன்னுடைய மகனுடைய உடலை பார்த்து தந்தையான காமராஜ் வந்து கதறி அழுததை வந்து பார்ப்போரையே வந்து அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலில் செஞ்ச இந்த தாய்க்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த தாயை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.